Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சமைக்கும் போது விஷமாக மாறும் 10 உணவுகள் பற்றி பார்ப்போம் வாருங்கள். உணவுகளை சமைக்கும் போது மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்வது முக்கியமானது. சமையலில் ஏற்படும் சிறு தவறுகளும் உணவின் தன்மையை மாற்றுகிறது. உணவை அதிக நேரம் சமைப்பதனாலும் தவறான முறைகளில் சமைப்பதனாலும் இவை நச்சு பதார்த்தங்களாக மாறிவிடுகின்றன. இவற்றை உண்பதனால் உடல்நிலை பாதிப்படைகிறது. உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடாக்குதல் சமைத்து பல மணி நேரம் வைத்திருப்பதனாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. சமைக்கும் போது பாதிப்படையும் உணவுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியமானது. இத்தகைய உணவுகள் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. சமைக்க ஆரம்பிப்பதற்கு முன் உணவுகளை பற்றி தெரிந்து கொண்டு கையாள்வது அவசியமாகும். அரிசி. அரிசியை சமைத்த பின்பு ஆற வைப்பதற்காக அறை வெப்பநிலையில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இதில் பாக்டீரியாக்கள் உருவாகின்றன. இவை வயிற்றுவலி போன்ற பல கோளாறுகளை ஏற்படுத்தும். அரிசியை சமைத்தவுடன் காற்று உட்புகாத பாத்திரத்தில் மூடி வைக்க வேண்டும். சமையல் எண்ணெய். நாம் அனைவரும் செய்யும் மிக பெரும் தவறு சமைத்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் சமையலுக்காக பயன்படுத்துவது. இதனால் எண்ணெயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறைவடைவதுடன் அதன் தன்மை மாறுவதுடன் சமிப்பாட்டு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. உருளைக்கிழங்கு. அரிசியை போன்று உருளைக்கிழங்கும் சமைத்த பின்பு வெளியே வைத்திருப்பதனால் பாக்டீரியாக்கள் உருவாகும். அத்துடன் மீண்டும் இதனை சூடுபடுத்தி சாப்பிடுவதனால் உடலிற்கு தீங்கை விளைவிக்கிறது. வாட்டிய ரொட்டி துண்டுகளை சாப்பிடுவதனால் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுகிறது. ரொட்டிகளை வாட்டும் போது ஆரிலாமைடு எனும் நச்சு பொருள் வெளியேறுகிறது. இவை வயிற்றுக் கோளாறுகளையும் செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. மைக்ரோவேவ் பாப்கார்ன். நீங்கள் மைக்ரோவேவனில் பாப்கார்ன் செய்து சாப்பிடுபவர்களாக இருந்தால் உடனடியாக அதனை தவிர்க்கவும். ஏனெனில் இதில் இருக்கக்கூடிய அமிலம் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் புற்றுநோய் போன்ற நோய்களையும் வர செய்கிறது. நைட்ரேட்டிவ் பொருட்கள் அதிகமுள்ள செலரி, கீரை, பீட்ரூட் சூடாக்கும் போது நச்சுத்தன்மை அடைகிறது. இதனை மீண்டும் மீண்டும் சூடாக்கும் போது புற்றுநோய்களும் வரும் ஆபத்துள்ளது. கோழி இறைச்சி குளிரூட்டியில் வைப்பதனால் அதில் உள்ள புரோட்டீனில் மாற்றமடையும். இதனை இரண்டாம் முறை சூடாக்குவதனால் செரிமான பிரச்சனைகளையும் ஆரோக்கியத்தில் பல கோளாறுகளையும் ஏற்படுத்தும். காளான் சமைத்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் சாப்பிடுவதே சிறந்தது. காளானை வெட்டிய பின்பு அதில் மாற்றங்கள் அடைய ஆரம்பிக்கும். இதனால் வயிற்றுக் கோளாறுகள் பாதிப்படைய நேரிடும். இறால் உயிரற்ற நிலையில் அதில் சில வகையான பாக்டீரியாவும் நச்சு பொருட்களும் உருவாக ஆரம்பிக்கிறது. எனவே இறாலை சமைக்கும் முன்பு நீரில் நன்றாக அவிக்கவும். இல்லையெனில் செரிமான தொடர்பான பிரச்சனை ஏற்படும். அவித்த முட்டையை நீண்ட நேரம் வெளியில் வைத்திருப்பதனால் அதில் நுண்கிருமிகள் வளரும் ஆபத்துள்ளது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.